முதலாவது தன்னைத்தானே ஈகம் செய்த போராளி தமிழ் மக்களுக்கு தலைமை தாங்க அழைத்துச் சென்ற படமாகவும் அமர்வு எடுக்கலாம் காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பாக நடந்த போராட்டம் தங்களுக்காக மரணித்தவர்களை அஞ்சலிப்பதற்கு அரசாங்கம் தடை விதித்த பொழுது முள்ளுவாக்காலில் முடிந்தோருக்கான ஒரு நினைவு எனக்கு பிடித்த அல்லது ஒரு பிரபல்யமான படமாக அது பல்வேறு பட்ட இடங்களில் வந்திருக்கின்றது வணக்கம் நேர்களே இது ந சபை இந்த வாரமும் சந்திக்கிறோம் பிரமுகர்களுடைய அறியப்படாத பக்கத்தை ஆய்வதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமாக இருக்கிறது வணக்கம் ஜெனகர் வணக்கம் விஷாந்தன் வணக்கம் நேர்களே ஒவ்வொரு வாரமும் நாங்கள் அரசியல் பிரமுகர்களுடைய இன்னொரு பக்கங்களை அறியப்படாத ஒரு பக்கத்தை உங்களுக்கு சுவாரஸ்யமாக கொண்டு நிகழ்ச்சி நோக்கமாக இருக்கின்ற பொழுது இன்றைய நாளிலே தமிழ் தேசிய அரசியல் பரப்பிலே அதிகமாக அறியப்பட்ட நீண்டகால அரசியல் பின்னணியும் இருக்கின்ற ஒரு இதை அழைத்து வந்திருக்கின்றோம் முக்கியமாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சுரேஷ் பிரேமச்சந்திரன் எங்களுடன் இணைந்திருக்கின்றார் வணக்கம் சரி நபர்கள் பற்றி இவ்வளவு விதமான விஷயங்களையும் பேசியிருக்கிறோம் போல் தானே சில தருணங்கள் என்பது மறக்க முடியாத வரைக்கும் சில மனிதர்கள் எப்படி வாழ்க்கையிலே இறுகி போகிறார்கள் அவர்களுடைய பிணைப்பு என்பது நம்மோடு சேர்ந்து போகிறதோ சில தருணங்கள் என்பதும் நமக்கு மிக நெருக்கமாக இருக்குது நாங்கள் தேடி பார்த்தோம் நிறைய புகைப்படங்கள் ஆனால் சக்கரத்தில் அவை கிடைக்கவில்லை நினைக்கிறேன் உங்களுடைய கடந்த கால பாதுகாப்பு காரணங்களுக்காக அவைகள் இருந்திடாமல் போயிருக்கலாம் அது ஏதோ ஒரு வகையிலே போயிருக்கலாம் ஆனால் இருக்கக்கூடிய சில புகைப்படங்கள் அண்மை காலமாகவும் இருக்கலாம் ஆனால் பழைய படங்களை நிறையவே தேடினோம் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு சந்தர்ப்பங்கள் வாய்ப்பிருந்தால் இன்னொரு தடவை அந்த விஷயங்களையும் பார்க்கலாம் சில புகைப்படங்கள் இருக்கிறது அந்த தருணங்களை நீங்கள் நினைவுப்படுத்துங்கள் இது இப்பொழுது மிக அண்மையில் திலீபனுடைய அஞ்சலி அதனை இலங்கை அரசாங்கம் தடுத்தது நீதிமன்றங்களின் கூடாக தடை விதிக்கப்பட்டது இதை நாங்கள் எப்படியாவது இதனை செய்தே தீர்வது என்று ஒரு இடம் மாத்திரம் நீதிமன்ற தடை இல்லாத இடமாக இருந்தது சாவகச்சேரி ஆகவே உடனடியாகவே நாங்கள் தீர்மானித்து இந்த உண்ணாவிரதத்தை அங்கே ஆரம்பித்திருந்தோம் அதில் தான் திரு சேனதராஜா ஸ்ரீகாந்தா நான் சரவணபவன் போன்றோர் முன் முன்னிலையில் இருக்கின்றோம் நாங்கள் ஒரு ஒரு கொஞ்சம் பேர் தான் அந்த உண்ணாவிரதத்தை ஆரம்பி கொஞ்சம் பேர் தான் வருவார்கள் நாங்கள் எதிர்பார்த்தோம் என்று சொன்ன சொன்னால் அதை அனௌன்ஸ் பண்ணி செய்கிற அளவில் இல்லை காலம் ஏழு மணிக்கு டிசைட் பண்ணி ஏழரை எட்டு மணிக்கு நாங்கள் போய் உட்காடுறோம் ஆனால் பிற்பாடு நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் பெரியவர்கள் எல்லோரும் பல பேர் வந்தார்கள் போலீஸ் சுற்றி வளர்த்து வரவர்களை தடுத்து போலீஸ் அனுப்பியது ஆகவே தமிழ் மக்கள் தங்களுக்காக மரணித்தவர்களை அஞ்சலிப்பதற்கு அரசாங்கம் தடை விதித்த பொழுது அந்த தடையை எதிர்த்து நடந்த ஒரு உண்ணாவிரதம் அந்த உண்ணாவிரதத்தில் இருக்கக்கூடிய படம் தமிழ் கட்சிகள் மீண்டும் ஒரு தடவை மீண்டும் ஒரு தடவை ஒன்றாக வேண்டுமென்ற அந்த நிலையும் அதிலிருந்து தான் ஆரம்பமானது இது கடந்த தேர்தல் இப்பொழுது நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் கிளிநொச்சியில் நடந்த பிரச்சார கூட்டத்தின் பொழுது எடுத்தது திரு விக்னேஸ்வரன் ஐயா திரு சிவாஜிலிங்கம் நான் வாரப்பே இது ஒரு பிரச்சார கூட்டத்தில் போனது எடுத்த ஒரு படம் இது காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பாக நடந்த போராட்டம் அது யாழ்ப்பாணத்தில் இருந்து ஒரு ஊர்வலம் நடைபெற்று கச்சேரி வரை அந்த ஊர்வலம் சென்றிருந்தது ஆகவே ஒரு அம்மா தனது மகன் காணவில்லை என்று சொன்ன அந்த 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 அது கதை கதைச்சி முடிச்சிட்டு நாங்கள் நிற்கக்கூடிய ஒரு நேரத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படம் எனக்கு பக்கத்தில் நிற்கக்கூடிய ஒரு தோழர் ஆகவே அது நாங்கள் எல்லோரும் அந்த அந்த ஊர்வலத்தில் நாங்களும் கலந்து கொண்டிருந்தோம் அந்த ஒரு ஊர்வலத்தில் எடுக்கப்பட்ட படம் இது முள்ளிவாய்க்காலில் முள்ளிவாய்க்காலில் மடைந்தோருக்கான ஒரு நினைவேந்தல் திரு விக்னேஸ்வர் நய்யா விளக்கேற்றி வைக்க இனிவரும் நிற்கக்கூடிய ஒரு படம் இது எங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் தேர்தல் வவுனியாவில் நடந்த கூட்டத்தில் அந்த தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியிட்டு வைக்கப்பட்டது அந்த தேர்தல் விஞ்ஞாபன விஞ்ஞாபனத்தை திரு அப்பொழுது விக்னேஸ்வர் அவர்கள் என்னிடம் கையெழுத்த பொழுது எடுக்கப்பட்ட புகைப்படம் இது இந்த கடன் நடந்து முடிந்த தேர்தல் காலகட்டத்தில் கொழம்பில் இருந்து வந்த பிரித்தானிய தூதுவர் ஆலயத்து உத்தியோகத்தர்கள் சந்திப்பு சந்திப்பதற்காக எனது வீட்டுக்கு பொழுது நானும் திரு சர்வேஸ்வரன் அவர்களும் அவர்களுடன் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலைகள் தேர்தல் நிலவரங்கள் போன்றவை பற்றி கலந்து பேசிய பொழுது எடுத்தப்படும் இது ஏபிஆர்லவனுடைய ஒரு மகாநாடு நான் நம்புகின்ற நபர் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் நடந்த ஒரு மகாநாடு அப்பொழுது நாங்கள் அவரையும் ஒரு அழை அழைத்திருந்தோம் அந்த அழைப்பை ஏற்று அவரும் வந்திருந்தார் அவரை நான் மேடைக்கு அழைத்துச் செல்கின்ற பொழுது எடுத்த ஒரு படம் அது ஒரு மிகவும் எனக்கு பிடித்த அல்லது ஒரு பிரபல்யமான படமாக அது பல்வேறு பட்ட இடங்களில் வந்திருக்கின்றது அப்படியான ஒரு படம் தனியாக மேடைக்கு மாத்திரம் அழைத்து போகவில்லை இவங்களோட சேர்த்து கொண்டு போகிறேன் என்னுடைய அந்த மேடைக்கு அழைத்து போனது இப்போ அது மாத்திரமல்ல அவர் தலைவராக இருக்க இப்பொழுது தலைவராக இருக்கிற நிச்சயமாக தமிழ் மக்களுக்கு தலைமை தாங்க அழைத்து சென்ற படமாகவும் எடுக்கலாம் இது ஜெனீவா மகாநாட்டுக்கு நாங்கள் போன போன பொழுது அங்கே எடுத்த படம் திரு அனந்தி சசிதரன் எங்களை பின்னால் வருவது சிவாஜிலிங்கம் அவர்கள் வருகிறார் ஆக நாங்கள் மூன்று பேரும் ஜெனீவா விஷயங்கள் சம்பந்தமாக போன பொழுது ஜெனீவா ஐநா மனித உரிமைகள் ஆணையத்தில் அடுத்தப்படும் இது திரு அவர்கள் முதலாவது தன்னைத்தானே ஈகம் செய்த போராளி ஈழ விடுதலை போராட்டத்தில் முதன் முதல் தமிழ் மக்களுக்காக தன்னையே தியாகம் செய்த ஒரு போராளி அவரது சிலை பல தடவை இராணுவத்தினரால் உடைக்கப்பட்டது திரும்ப திரும்ப மீளவும் புனரமைக்கப்பட்டது ஆகவே அவரது நாள் அன்று அஞ்சலி செலுத்தி செலுத்தி இப்பொழுது இது இப்பொழுது மீண்டும் திரு சேனாதி ராஜா அவர்கள் தியாகி திலீபனுடைய நினைவு தினத்துக்கு பிற்பாடு சகல கட்சிகளும் ஒன்றுபட்டு ஒரு பரந்தப்பட்ட ஐக்கிய முன்னணியை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு கூட்டத்தை கூட்டியிருந்தார் அந்த கூட்டத்திற்கு பிற்பாடு நான் நம்புகின்ற ஒரு பத்திரிகையாளர் மாநாடு நடைபெற்றது அந்த மாநாட்டில் திரு ஸ்ரீகாந்தா பேசுகின்றார் நாங்கள் கொண்டோம் திரு சேநாத ராஜா இருக்கின்றார் இந்த நேரத்தில் தான் அந்த குறுக்கெடுப்பு இந்த இது போன்ற ஒரு ஊடக சந்திப்பு தலைவர்களுடைய நினைவேந்தலுக்கு முன்னதாக நடத்தப்பட்டிருந்தது அந்த இடத்துல நீண்ட நாட்களுக்கு பின்னதாக ஒரு ஊடக செய்தி அறிக்கை வாசிக்கிற ஒரு ஊடக பேச்சாளராக அந்த இடத்துல இங்கே இருந்தீர்கள் நீண்ட காலத்துக்கு பின்னதாக அந்த அனுபவம் அப்படி இருந்தது அது உண்மையாகவே நான் நான் நினைத்த அந்த கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணது திரு சேநாத அவர்கள் ஆகவே அவர்தான் ஊடகவியலாளர்களுடன் பேசுவார் தான் நான் எதிர்பார்த்திருந்தேன் ஆனால் பிற்பாடு ஊடகவியலாளர்களுக்கு கருத்தை கூறும்படி நான் பணிக்கப்பட்டேன் அதன் பிரகாரம் தான் நான் ஊடகவியலாளருக்கு நடந்த விடயங்களை பற்றி அறிவிக்க வேண்டிய ஒரு பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது ஸோ அதுதான் அதில் நடந்த விஷயம் அதோன்றும் ஒரு பாரதூரமான வித்தியாசமான விஷேடமான என்று சொல் மேபி நான் ஒரு பேச்சாளனாக இருந்ததற்கு பிற்பாடு நான் பேச்சாளனாக அங்கே நியமிக்கப்படவில்லை அன்றைய தினம் அந்த விஷயங்களை ஊடகங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒருவனாக நான் நியமிக்கப்பட்டிருந்தேன் சொல்ல வேண்டிய விஷயங்களை சொல்லியிருக்கிறேன் என்று கருதுகிறேன் அன்றைய நேரத்தில் இது சென்னையில் தொடர் நாபாவும் அவருடன் சேர்ந்து கொலை செய்யப்பட்டவர்கள் அது ஒரு துன்பகரமான நிகழ்வு எனது வாழ்க்கையில் நானல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட தலைவர்களாலும் கூட மறக்க முடியாத ஒரு பெரிய ஒரு துன்பகரமான நிகழ்வு அவர்களது இறுதி ஊர்வலம் என்பது மிக பிரம்மாண்டமான அளவில் சென்னையில் நடைபெற்றது பல்வேறுபட்ட அரசியல் தலைவர்களும் சென்னையிலிருந்தும் டெல்லியிலிருந்தும் வந்து கலந்து கொண்ட ஒரு அது ஒரு அது ஒரு விவரிக்க முடியாத ஒரு பெரிய இழப்பு எங்களது தோழர்கள் மாகாண பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர்கள் மாகாண சபை உறுப்பினராக அமைச்சர்களாக இருந்தவர்கள் பல பேர் அதில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் பத்மநாப அவருடைய அவருடைய என்னென்று சொல்லி சொல்வது பாடி கார்ட்ஸாக இருந்தவர்கள் பண்ண பல பேர் அதில் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இது ஒரு தேவையற்ற ஒரு சம்பவம் என்றுதான் நான் கருதுகின்றேன் தவிர்த்திருக்க வேண்டிய ஒரு சம்பவம் மிராக்கள் என்னோட சொல்லி நடக்க வேணும்னு சொன்னால் இன்னும் நடக்க வேணுங்க ஆசைவர்கள் மிராக்கல் நடக்க வேணும் என்று சொல்லி சொன்னால் இன்றைக்கே ஒரு குளோபல் சுச்சுவேஷன் மாறிக்கொண்டு வருகிறது இந்த மாறிக்கொண்டு வர இந்த பூகோள மாற்றங்களுக்குள்ள எங்கட பிரச்சனை மாறமாக இருந்தால் அந்த மிராக்கிள் எப்படி வரலாம்னு சொன்னால் இந்தியாவினுடைய ஃபாரின் பாலிசியில் வந்து மாற்றங்கள் வரும்னு சொல்லி சொன்னால் சில மிராக்கிள்ஸ் நடக்கலாம் மாற்றங்கள் சுட்டலாம் ரோக்கார் நின்றுவாங்கள் இந்தியா என்ற இடபடி எண்ணுவாங்கள் வா ஐ டோன்ட் கேர் நான் அதை பற்றி ஒன்றும் கவலைப்படையில் ஏன் என்று சொல்லி சொன்னால் பிகாஸ் சைனா இருக்கிறது பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு கங்கால யூரோப்பும் அமெரிக்காவும் இருக்கிறது அதே மாதிரி தான் பத்தாயிரம் பதினைஞ்சாயிரம் கிலோமீட்டரு கங்கால உங்களுக்கு பக்கத்தில் உள்ளது மிக பெரிய ஒரு நாடு மிக நூற்றி முப்பது கோடி மக்கள் உள்ள நாடு ஏழு கோடி தமிழர் உள்ள நாடு சரிதான் மிகப்பெரிய வளர்ச்சி வளர்ச்சியடங்கிய நாடு நீங்கள் வந்து இதை இதை மேவிக்கொண்டு கொண்டு நாங்கள் செய்யலாமன்று சொல்லி யாரும் எங்கேயாக்கள் கனவுகள் கண்டால் அது பிழையான கனவுகள் இந்தபடியாக வந்து வி ஹாவ் டு டூ தட் நாங்கள் அதை செய்யணும் நிச்சயமாக இந்தியாவுடைய ஃபாரின் பாலிசியில் ஒரு சின்ன மாற்றங்கள் தமிழ் மக்களுக்கு சாதகமாக கொண்டு வர முடியும்னு சொல்லி சொன்னால் அது பெரிய விஷயம் அதை செய்தால் அது உண்மையில் ஒரு மிராக்களாக நீண்ட கால அரசியல் பணிகளிலே நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கின்றீர்கள் உங்களுக்கு இந்த இந்த அரசியல் காலங்களில் பிடித்தவாட நாடாளுமன்ற உறுப்பினர் யார் நான் ஒரு மிக குறுகிய காலம் திரு அமிர்தலிங்கம் அவர்களுடன் நாடாளுமன்றத்தில் இருந்திருக்கிறேன் என்னென்று சொல்லி சொன்னால் நான் அப்போ ஒரு சின்ன பையன் சின்ன பையனு சொல்கிறப்போ இருபத்தி ஒன்பதோ முப்பது வயசில் நான் முதன் முதல் நாடாளுமன்றத்துக்கு போனது அப்பொழுது திரு அமிர்தலிங்கம் அவர்களும் நானும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருந்தது அவை அவர் என்ன அப்பொழுது பிரசிடென்ட் பிரேமதாச என்னை அவருக்கு அறிமுகப்படுத்தினது பாராளுமன்ற நடைமுறையில் சில விஷயங்களை வந்து இடைக்கிட சந்திக்கிற பொழுது பேசினது சொன்னது ஸோ ஒரு ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லாமல் வேறு வேறு கட்சிகள் நாங்கள் இருந்தாலும் கூட அந்த வகையில் அவர் ஒரு சிறப்பான ஒருவராக இருந்தது மாத்திரமல்ல அவரது ஒரு உரை அதாவது வந்து மாகாண சபை என்று தான் நாங்கள் சொல்கிறோம் மாகாண அரசு என்று சொல்லி யாரும் சொல்கிறது கிடையாது ஆனால் வடக்கு கிழக்கு மாகாண சபை வந்த பொழுது அது தனது லேட்டக்ட்டில் நார்த் ஈஸ்ட் ப்ரொவின்சியல் கவர்மெண்ட் வடகிழக்கு மாகாண அரசு என்று ஒரு விஷயத்தை கொண்டு வந்தது அது சிங்கள தரப்பில் நியாயமான ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கியது பாராளுமன்றத்திலும் பெரிய பிரச்சனைகள் அப்பொழுது திரு அமிர்தலிங்கம் அவர் உரையாற்றினார் ஒரு நாற்பத்தி அஞ்சு நிமிஷம் அவர் ஒரு உரையாற்றினார் அதில் நானும் உரையாற்றியிருந்தேன் அவர் ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் உரையாற்றினார் அதில் அவர் பல விஷயங்களை முன்வைத்து இது அரசு இல்லாமல் வேறு என்ன என்றதுக்கு பல விஷயங்களை வைத்தார் உள்ளூராட்சி அரசு லோக்கல் கவர்மெண்ட் என்று தானே சொல்கிறோம் லோக்கல் கவர்மெண்ட் என்று சொல்லலாம் என்று சொல்லி சொன்னால் வந்து ப்ரொவின்சியல் கவர்மெண்ட் என்று ஏன் சொல்லக்கூடாது எங்களுக்கு என்னென்று சொல்லி சொல்கிறது நீதித்துறை சட்ட சட்டவாக்கம் துறை எக்ஸிக்யூட்டிவ் என்ன நிர்வாகம் சட்டவாக்கம் போன்ற எல்லா விஷயங்களும் எங்கே கையில் இருக்கிற பொழுது நாங்களே ஒரு அரசாங்கம் என்று சொல்லக்கூடாது என்று சொன்ன சில விஷயங்கள்லாம் வாதிடப்பட்டது அப்படி அவர் ஒரு சிறப்பான தமிழ் தரப்பிலே இருந்து பல சிறந்த பேச்சாளர்களை நான் பாராளுமன்றத்தில் பார்த்துருக்கிறேன் என்னுடைய காலகட்டத்தில் இருந்தவர்கள் பல பேர் தமிழ் மக்களுக்கு எதிரானவர்களாக பல சிங்கள பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தாலும் கூட அவர்களது பேச்சு வன்மை என்பது கவர்ச்சிகரமான பேச்சு உடையவர்கள் உதாரணத்துக்கு பண்டார் நாயக்கா அவருடைய ஆங்கில பேச்சு அதுலத் முதலி அவர் இவர்கள் எல்லாரும் தமிழ் மக்களுக்கு விரோதமானவர்கள் ஆனால் அவர்களது ஆங்கில உரை அந்த உரைகள் வந்து நிச்சயமாக சில விஷயங்களை பற்றி கேட்குற பொழுது கேட்கக்கூடிய ஒரு காத்திரமான உரைகளாக இருக்கும் அவர்கள் அவர்களுடைய கேரக்டர் அவர்கள் தமிழ் மக்கள் தொடர்பாக என்ன பேசுகிறார்கள் அது அது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்கள் ஆனால் அவர்களது உரைகள் என்பது நல்லாக அது அப்படி பல பேர் பாராளுமன்றத்தில் நீங்கள் நேரடியாக பேசுகிற பொழுது எல்லோருமே வந்து மிக நட்பாக பழகுவார்கள் ஆனால் சட்டங்கள் உருவாக்குவது தமிழ் மக்களுக்கு உரிமைகள் கொடுக்கின்ற என்று வருகின்ற பொழுது அத்தனை பேருமே எதிர்பார்த்து நிற்பார்கள் அதில் யாரையும் நம்ப முடியாது இப்பொழுது இருக்கின்ற இளம் அரசியல்வாதிகளில் யாரை இவர் நல்ல அல்லது வருவார் இவர் ஒரு முக்கியமானவர் என்று சொல்லிடுறேன் இப்போ எல்லாருமே வந்து இப்போ இப்போ எல்லா எல்லா கட்சிகளுக்கிலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரச்சனை அது உங்களுக்கு தெரியும் நான் பெயர்கள் சொல்ல என்ற அவசியம் எல்லாத்துக்கும் பிரச்சனை ஆனால் இளைஞர்களில் பல கட்டித்தனம் வாய்ந்தவர்கள் இருக்கிறார்கள் இளைஞர்களோ அல்லது அடுத்த கட்டங்கள் என்று பார்க்குற பொழுது என்னுடைய கட்சியிலேயும் சரி ஏனைய பல கட்சிகளிலும் இருக்கிறார்கள் இவர்கள் நிச்சயமாக ஒன்றிணைய வேணும் அந்த அடுத்த கட்ட தலைமை என்பது உருவாக வேணும் என்று சொல்லி சொன்னால் இவர்கள் ஒன்றாகி அந்த அடுத்த கட்ட தலைமைகளை உருவாக்க வேணும் இந்த தலைவர் என்று நான் ஒரு ஆளை சொல்ல விரும்பலை தலை அதாவது வந்து பல பேர் இருக்கிற அந்த பல பேரை அடுத்த கட்டத்தை கொண்டு வந்து அவர்களுக்கான அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரக்கூடிய லெவலுக்கு அவர்களை உயர்த்துவதற்கு எல்லாருமே முன்னுக்கு நிற்க வேணும் இப்பொழுது பல பேர் இருக்கணும் ஆகவே நிச்சயமாக வந்து நான் சொல்வேன் வந்து நாங்கள் பயப்பட தேவையில்லை நான் போனால் யாரும் பார்ப்பான் அல்லது ஏனைய பெரிய தலைவர்கள் என்று நாங்கள் இப்போ சொல்லக்கூடியவர்கள் போனால் எல்லாமே போயிடும் அப்படி பயப்பட வேணுமென்ற அவசியம் இல்லை ஆனால் நிச்சயமாக அவர்களுக்கான அந்த அனுபவங்கள் என்பவை தேவை ஏனென்று சொல்லி சொன்னால் இதில் அனுபவம் இல்லாமல் இருக்கணும் என்று சொன்ன விஷயங்கள் இருக்குது அப்போ ஆகவே இப்போ நாங்கள் போராட்ட காலத்துக்களால் வரைக்கும் பல அனுபவங்களை பெற்றுக்கொண்டு தான் நாங்கள் வளர்கிறோம் நாங்கள் ஒருமனையை வந்து ஆயுதம் எடுத்து போராடுற மாத்திரம் நம்ம பல பேரோட பேசுகிறோம் பல என்னென்னு சொல்லி சொல்கிறது உலக தலைவர்களோடு பேசுகிறோம் அதுக்கான வாய்ப்புகள் வருகுது போகுது கிடைக்குது பல போராட்ட களங்கள் பலஸ்தீனியன் சோ ஆப்ரிக்கன் நேஷனல் அவங்களுக்கு பல பேரோட பேச சந்தர்ப்பங்க அப்போ அந்த அனுபவங்கள் அடுத்த கட்ட தலைவர்களுக்கு இல்லாமல் இருக்கலாம் உருவாக்கி கொள்ள வேணும் அவர்களை அப்படியான இடங்களுக்கு ப்ரொமோட் பண்ண வேணும் கொண்டு வர வேணும் என்னென்னு சொல்லி சொன்னால் நிச்சயமாக பிறக்கிற எல்லாரும் ஒரு கால் இறக்கத்தான் வேணும் ஆகவே இப்போது ஒரு ஜெனரேஷன் நிச்சயமாக போய்க் கொண்டிருக்குது பல பேர் பல பேர் வந்து கவுண்ட் டவுன் நாட்கள் எண்ணிக்கொண்டிருக்கணும் பல பேர் மேபி நாங்கள் உட்பட இப்போ அப்போ அப்படி பார்க்குற பொழுது வந்து உண்மையில் அடுத்த கட்டத்தை வந்து நாங்கள் அதை செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பும் கடமையும் எல்லாருக்கும் இருக்குது செய்ய வேணும்னு தான் நினைக்கிறோம் சரி இந்த விதமான விஷயங்களையும் பேசியிருக்கிறோம் ஒவ்வொரு விதமான வேலைப்பாடுகள் இருக்கும் அல்லது சில பேர் இந்த விடயங்கள் பேசுவதற்கு தயாராக இருக்க மாட்டார்கள் தங்களுடைய நேரான அரசியலை பேசுவார்கள் மற்ற பக்கம் இருக்கக்கூடிய வாழ்க்கை முறையோ அல்லது கடந்த காலத்தையோ அல்லது நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள் நினைவுபடுத்துவதற்கு எல்லோருமே தயாராக இருக்க மாட்டார்கள் ஆனால் ஆரம்பத்தில் நாங்கள் குறிப்பிட்டது போல தான் இப்போதான் ஆரம்பித்திருக்கிறோம் ரெண்டாவது பாகத்தில் இருக்கிறோம் கேட்டபோது மறப்பில்லாமல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல விஷயங்களுக்கும் பொறுமையாக பதிலளித்தல் என்பதும் உண்மையிலே ஒரு தேவையான விஷயமாக இருக்கிறது இன்றை வெற்றி கலந்து கொண்டவைக்காக ஐ விசி தமிழ் குழுமம் தன்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம் எனக்கு நிச்சயமாக இதற்குள்ள வந்ததுக்கு பின்பாடு தான் இது இப்படியான ப்ரோக்ராம்னு நினைச்சுன்னு ஏதோ நக் என்னது என்ன ப்ரோக்ராமுக்கு நக்கீரன் சபை இப்போ நான் யோசித்தேன் நக்கிரன் சபைன்னு சொன்னால் பெரிய அடிப்படி தகராறு தெரிந்தேன் நக்கிரன் என்ன கேள்வி எல்லாம் கேட்டவர் என்றாகவே நான் அந்த எண்ணத்துடன் இதுக்குள்ளே வந்தேன் என விதை இது எங்களுடைய மறுபக்கத்தை பற்றி பார்க்குற என்று நான் பெருசாக யோசிக்கலை பரவாயில்ல இப்போ வந்தது ஓகே ரொம்ப நன்றி இன்றைய நாளிலும் திரு சுரேஷ் பிரேமஞ்சன் அவர்களோடு பல்வேறுபட்ட விஷயங்கள் நீங்கள் அவரை ஒரு அரசியல்வாதியாக அல்லது ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக ஒரு அரசியல் கட்சி ஒன்றினுடைய சார்ந்திருக்கக்கூடியவராக அல்லது போராட்ட வீரராக பார்த்துருப்பீர்கள் விதமான பக்கங்கள் அவருக்கு பின்னால் இருக்கிறது இன்றைய நாளிலும் கொண்டு வந்திருக்கிறோம் விடைபெறலாம் நிச்சயமாக ஒரு விடுதலை சந்திக்கலாம் நன்றி